வணக்கம். இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி எப்படி கேரட் அல்வா செய்யுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கேரட் 1 கிலோ, கேரட்டை தோல் நீக்கி வாஷ் பண்ணிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. பால் 1/2 லிட்டர், நாட்டு சர்க்கரை 1/4 கிலோ, முந்திரி பாதாம் தேவையான அளவுக்கு எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நம்மளுக்கு ஏலக்காயை அப்படியே பொடி பண்ணி சேர்த்தோன்னா அதனோட ஏலக்காயோட தோல் வந்து நம்மளுக்கு மையாது. அதனால் நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ் மேலே. அதில் ஒரு 20-25 ஏலக்காய் சேர்த்து நம்ம வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சோன்னா நம்மளுக்கு நல்ல பொடியாகி வரும். நம்ம 1 நிமிஷம் போல் ஏலக்காயோட கலர் மாறாமல் ஏலக்காய் சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். பேன் சூடானதும் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகட்டும். நெய் சூடானதும் நம்ம உடச்சி வச்சுருக்குறோம்ல முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும், அதை வந்து நம்ம இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஸ்வீட் செய்ய போகிறதுக்கு முன்னாடியே இந்த நெய்யில் நம்ம முந்திரியும் பாதாமையும் வறுத்து எடுத்து வச்சிட்டோன்னா அந்த நெய்யிலேயே ஊறி முந்திரியும் பாதாமும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஸ்வீட்டில் சேர்த்த பிறகும் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் மாறாது. இப்போ முந்திரியும் பாதாமும் வறுத்தாச்சு, இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருக்குறோம்ல கேரட்டை, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேரட்டில் ஒரு பச்சை வாசனை இருக்கும், அது போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். இந்த கேரட்டையும் நெய்யும் சேர்த்து வதக்கும் போது இந்த கேரட்டில் வந்து கொஞ்சம் நெய் வாசனை சேரும். இப்போ நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்வீட் சாப்பிடும்போது. இப்போ நல்லா வதங்கட்டும். கேரட் வதங்கிறதுக்காட்டியும் நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து அப்படியேவும் சேர்த்துக்கலாம், பட் நான் சூடாக சேர்க்கும் போது சீக்கிரமாக வேகுன்றதுக்காக சூடாக சேர்த்துருக்கேன் பாலை. இப்போ இந்த பால்லே வந்து கேரட் வந்து நல்லா வேகணும், பால் நல்லா வத்தி வரணும். இப்போ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வந்துக்கலாம். நம்ம இன்னொரு மெத்தட் வந்து ஏலக்காயை வந்து 1 நாள் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே எடுத்து நம்ம பொடி பண்ணாலும் இதே மாதிரியே பொடியாகிடும். இப்போ வந்து ஒரு இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு எப்போல்லாம் ஸ்வீட் தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட் வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு பால், இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இப்போ இந்த நாட்டு சக்கரை 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்குவோம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்கன்னா நான் சேர்த்துக்கலான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெள்ளச்சக்கரை ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது, அதனால் பல பிரச்சனைகள் வருது வெள்ளச்சக்கரை நம்ம சேர்த்துக்கிறதுனால. நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஒயிட் சுகரோ இல்லை கலர் பவுடரோ நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டும் செய்ய வேணாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுனால இந்த இதில் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக 1 சிட்டிக்காய் அளவுக்கோ இல்லைனா 2 கால் உப்போ சேர்த்துக்கோங்க அந்த ஸ்வீட்டில். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். நம்ம அப்பப்போ கிண்டி விட்டால் போதும், அடிக்கடி கிண்டி விட வேணாம். நம்மளுக்கு தண்ணி வத்துற வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டால் போதும். நம்ம மற்ற அல்வா செய்கிற மாதிரி கை விடாமல் கிண்டி விடணும்லாம் அவசியம் இல்லை.
இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. நம்ம பாருங்கள் கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கல, ஆனால் உங்களுக்கு அந்த கேரட் வந்து அல்வா வந்து என்ன கலரில் இருக்குமோ அந்த கலர்லேயே இருக்குது. இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ ½ டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கணும்ல முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அதை இதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான ஆரோக்கியமான கேரட் அல்வா ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்கிறத விட இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் செஞ்ச அன்றைக்கே பசங்க வந்து சாப்பிட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. நாவில் சுவையும் உடலில் ஆரோக்கியமும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் ஹெல்தி ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.